அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆல்பம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆல்பம்லேயே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஆல்பம் சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் தான் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அது என்னென்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்துருக்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு பிஎஸ்டி ஃபைலு இதில் சேவ் பார்த்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிஆர்டியும் கூட உங்களுக்கு கூடவே உங்களுக்கு சிஆர்டியும் கட் பண்ண டைம் பிஎஸ்டி ஃபைலை வந்து அப்ஸ் பண்ணு அப்ஸு மாதிரியே உங்களுக்கு வந்து சிஆர்டியும் அடிக்கொடுத்துரும் சிஆர்டியும் எந்தெந்த பொசிஷனில் வேணும் அதில் வந்து வச்சு கொடுத்துரும் அதே மாதிரி இது வந்து வெறும் சிஆர்டி மட்டுமே உங்களுக்கு வந்து வெறும் க்ரியேட்டிவ்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட்டிவ்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ்ஸ் மட்டும் அப்ஸ் இல்லாமல் கொடுத்துரும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆல்பம் அதில் அப்ஸு அப் மட்டும் பார்ப்போம் அடுத்தது ஒன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இமேஜ் பார்த்து ஃபோட்டோ பார்த்து ஜஸ்ட்டு செலக்ட் ஃபோல்டர் அடுத்தது பிஎஸ்டி பார்த்து பிஹெச்டினா டம்ப்ளெட் பார்த்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இல்லை சேவ் பண்ணால் கூட வீட்டெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டம்ப்லெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்சடுக்க ஆரம்பிச்சிடும் யூஸ் பண்ண இமேஜஸ் வந்து அதேமாதிரி யூஸ்டுன்னு ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் ஆகி அதில் உங்களுக்கு தனியாக ஒரு சப்ரேட்டாக ஃபோல்ட்ரில் காப்பி பண்ணி கொடுத்துரும் நம்ம இதில் வந்து சிஆர்டியும் வச்சுருக்கோம் அதனால் சிஆர்டி வந்து இல்லாததுனால அப்ஸ் எடுக்கல சிஆர்டி வந்து உள்ளே ஆட் ஆகலை அதுக்கு தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு சிஆர்டியும் கூட சேர்ந்து வைக்கிற மாதிரி இப்போ வந்து இதே ஆப்ஷன் வந்து தான் சேவ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு அதே ஆப்ஷனில் சேவ் கொடுத்தோம்ட்டோம் சேவ் பார்த்து கொடுத்துட்டு இந்த சேவ் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஓப்பன் ஆகிட்டு சேவ் பண்ணி கொடுத்துருவோம் இதில் அப்ஸ் அடிக்கிற லேயர் இல்லாததுனால இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுது இப்போ செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ் அடி கொடுத்துருச்சு இதில் அப்ஸ் இல்லாததுனால இதில் வந்து அடுக்கலை நீங்கள் வந்து அதுக்கு டம்ப்ளெட்ஸ் வந்து டம்ப்ளெட் டம்ப்ளெட்ஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண இமேஜஸ்லாம் ஒரு தனி ஃபோனில் கால் பண்ணி கொடுத்துருவோம்